எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் நிறைய நாள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்த ஒரு பதிவு, பிரிஞ்சி இலை வைத்து நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நம்ம பிரிஞ்சி இலையை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவல் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே மசாலா பொருட்களில் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். வீடுகளில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி நிறைய மசாலா பொருட்கள் எல்லாமே பயன்படுத்துவோம். அப்படி அந்த மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொருள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த பிரிஞ்சி இலையானது நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பிரிஞ்சி இலையானது சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயன்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுத்த காற்றையும் நீக்கி நல்ல காற்றாய் மாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. ரெண்டு பிரிஞ்சி இலைகளை எடுத்துக்கிட்டு அதை நம்ம சாதாரணமாக வீட்டில் எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புகையானது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுத்த காற்றையும் நீக்கி நல்ல காற்றாய் மாற்றக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. இப்போ நம்மள ஒரு சில பேருடைய வீடுகளில் வந்து யாருக்காவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், இல்லைனா மூக்கு மற்றும் தொண்டை பகுதிகளில் வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் தொடர்ந்து இந்த மாதிரி இரண்டு பிரிஞ்சி இலைகளை எரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரிஞ்சி இலையிலிருந்து வரக்கூடிய புகையானது வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அசுத்த காற்றையும் நீக்கி சுத்தமான காற்றாய் மாற்றுவதற்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த புகையை நம்ம தொடர்ந்து சுவாசிக்கக்கூடிய காரணத்தால நம்மளுடைய மனநிலையானது எப்பயுமே ஒரு சீரான நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஒரு சிலர் வந்து தியானம் செய்யும் பொழுதும் சரி, இல்லை நம்ம கடவுளை வேண்டும் பொழுதும் சரி, மனசை ஒருநிலைப்படுத்த முடியல அப்படிங்கிற பிரச்சனையானது இருக்கும். அப்படி அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தியானம் செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை வேண்டுவது அப்படிங்கிற விஷயங்கள்ல ஈடுபடலாம். அதே மாதிரி நம்ம வீட்டு உறுப்பினர்கள்ல யாராவது அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கிறாங்க, இல்ல மன சோர்வடையுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரிஞ்சி இலைகளை அவர்கள் இருக்கக்கூடிய அறைகள்ல நம்ம ஏற்றி அதை எரிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த புகையானது அவர்களுடைய மனநிலையை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப நம்ம இதுவரைக்குமே பிரிஞ்சி இலையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பிரிஞ்சி இலையை நம்ம வீடுகளில் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவதால எந்த மாதிரியான உடல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் மனம் சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததா இந்த பிரிஞ்சி இலையை பயன்படுத்தி எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், எந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரிஞ்சி இலையை வைத்து எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமா நீங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு பிரிஞ்சி இலைகளை வாங்குவது அப்படிங்கறத செய்யணும். நீங்க முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா வளர்பிறை வெள்ளிக்கிழமையா பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க. நீங்க இந்த பரிகாரத்தை அதிகாலை நேரத்திலையும் செய்யலாம், இல்லைனாக்க நீங்க சாயந்தர நேரத்தில் வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது செய்யலாம். எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்றாற்போல செய்துக்கோங்க. அடுத்ததான் செய்ய வேண்டியது, நீங்க புதுசாக வாங்கின பிரிஞ்சி இலையை உங்க வீட்டோட பூஜை அறையில் நீங்க தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் வைப்பது அப்படிங்கறத செஞ்சுட்டு நீங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய நியாயமான ஆசையை அந்த பிரிஞ்சி இலை மேலே எழுதுவது அப்படிங்கறத செய்யணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பெருசாக ஏதாவது சாதிக்கணும், பேரும் புகழும் பெறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து நிறைய பணம் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி உங்களுடைய ஆசைகள் நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டுகிட்டே வரீங்க, ஆனால் பலன் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆசையை அந்த பிரிஞ்சி இலை மேலே எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். முடிந்த அளவுக்கு நீங்கள் கருப்பு மயிலை எழுதுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிட்டு பச்சை மயிலையோ சிவப்பு மயிலையோ இல்லை நீல மயிலையோ எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்ததுக்கு அப்புறமா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த பிரிஞ்சி இலையை வைத்து வழிபாடு செய்து, அதாவது நீங்கள் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்குரிய பாடல்கள், மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பூஜைகள் அனைத்துமே நிறைவு பெற வரைக்குமே இந்த பிரிஞ்சி இலையானது நம்ம வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கலாம். அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூபம் போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய தேங்காய் சிரடா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பயன்படுத்தி தூபம் போடுவீங்க இல்லைங்களா, அப்படி அந்த புகை மூட்டக்கூடிய அந்த தூபக்காலில் நீங்கள் இந்த பிரிஞ்சி இலையை போடுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம போட்டு நம்ம வீடு முழுவதுமே தூபம் காட்டுவதற்காக தூபப்பொடியை பயன்படுத்தி தூபம் காட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே செய்து முடிச்சிடலாம். இப்படி இந்த தூபக்கால அந்த பிரிஞ்சி இலையானது முழுவதுமே பொசுங்கி எறிவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுதே நம்மளுடைய எந்த ஒரு நியாயமான கோரிக்கையை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறோமோ அந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதையுமே
இந்த பிரிஞ்சி இலை புகையானது நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தடைகள் முழுவதுமே நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சியின் பலனா கட்டாயமாக நமக்கு அந்த ஆசையானது நிறைவேறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான பரிகாரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான பரிகாரம், அதுவும் இந்த பிரிஞ்சி இலையை வைத்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய வழிபாடுகள் நிறைய பரிகாரங்கள் செய்வது அப்படிங்கிறதுல ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீராமையே இருக்குது. அப்படி அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரிஞ்சி இலை பரிகாரமானது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து தேர்வு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய பிரிஞ்சி இலையில் நீங்கள் எந்த குறிப்பிட்ட தொகையை வந்து கடனாக திரும்பி செலுத்தணுமோ, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, இல்லை 1000கள் இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட தொகையை இந்த பிரிஞ்சி இலைக்கு மேலே எழுதிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாதாரணமாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இந்த பிரிஞ்சி இலையை சாதாரணமாக நம்ம தரையோடு தரையாக வைப்பது அப்படிங்கிறத எப்பயுமே செய்யக்கூடாது. அதை ஒரு மண் சம்மந்தப்பட்ட பாத்திரத்திலையோ இல்லை நீங்கள் பித்தளை சம்மந்தப்பட்ட பாத்திரத்திலையோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டோட பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து இந்த பிரிஞ்சி இலையை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். 7 நாட்கள் கழிந்ததுக்கப்புறமா அந்த பிரிஞ்சி இலையை மறுபடியும் நம்ம வீட்டோட பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் அனைத்துமே செய்ததுக்கப்புறமா அந்த பிரிஞ்சி இலையை நெருப்பில் பொசுக்குவது அப்படிங்கிறத செய்யணும். நெருப்பில் பொசுக்குன்னு அந்த சாம்பலை காற்றோட காற்றாக கலப்பதற்கு விடணும். அப்படி இல்லைனாக்கா தண்ணீரில் கரைத்து விடுவது அப்படிங்கிறத செய்யணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் கழிந்ததுக்கப்புறமா இன்னொரு பிரிஞ்சி இலையில் கடன் தீர வேண்டும், கடன் அடைய வேண்டும் அப்படின்ற வாசகங்களை எழுதிட்டு அது கூடவே நம்ம அந்த குறிப்பிட்ட தொகையை எழுதுவது அப்படிங்கிறத செய்யணும். இதே மாதிரி மறுபடியும் நம்ம 7 நாட்கள் நம்ம வீட்டோட பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு 7 நாட்கள் கழிந்ததுக்கு அப்புறமா நெருப்பில் பூசுக்குவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த பரிகாரமானது தொடர்ந்து நம்ம 7 நாட்கள் சுழற்சி முறையில் செய்துக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கடன் அடைவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. எத்தனை கோடிகளில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை எத்தனை லட்சங்களில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த எளிமையான பரிகாரமானது கண்டிப்பாக உங்களுக்கு வீடுகளில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த பரிகாரத்துக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிஞ்சி இலை மட்டும்தான், கூடவே நம்மளுடைய மனதில் நம்பிக்கை அப்படிங்கிறதும் இருக்கணும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்திற்கும் நிச்சயமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நல்ல ஒரு முழு நம்பிக்கையோடையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த பிரிஞ்சி இலையை வைத்து பரிகாரம் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே தேவையில்லை. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பரிகாரம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கணவனோ இல்லை மனைவியோ இந்த பிரிஞ்சி இலைக்கு மேலே மனைவியோடு சேர்ந்து வாழணும், கணவனோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்றதுமே அந்த பிரிஞ்சி இலையை நெருப்பில் பொசுக்குவது அப்படிங்கிறத செய்யணும். இது எல்லா பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்சி இலையை வைத்து செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுமே நம்ம வெள்ளிக்கிழமை நாளனைக்கு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி தான் குழந்தை வரம் வேணும் குழந்தை வரம் கிடைக்கணும் இலைக்கு மேல எழுதிட்டு வழிபாடுகள் அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அதை நெருப்புல பொசுக்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும், இல்ல நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி அந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த கோரிக்கையை நீங்க இந்த பிரிஞ்சி இலைக்கு மேல எழுதிட்டு வழிபாடுகள் அனைத்துமே வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அதை நெருப்புல பொசுக்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை இந்த பிரிஞ்சி இலைக்கு மேலே எழுதிட்டு வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா அதை நெருப்பில் புசுக்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அதே மாதிரி வேலை மாற்றம் வேணும், இல்லை புதுசாக வேலை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த கோரிக்கையை பிரிஞ்சி இலைக்கு மேலே எழுதிட்டு அதை வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா நெருப்பில் புசுக்குவது அப்படிங்கிறது செய்யலாம். மொத்தத்தில் நம்ம நெருப்பில் புசுக்கும் பொழுது அந்த காற்றானது நம்ம வீடு முழுவதுமே நிறையுது அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிக்கிற மேற்கொள்றோமோ அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே அகற்றப்பட்டு அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம செய்ய வேண்டியது பிரிஞ்சி இலை பரிகாரத்தை செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு செய்வது அப்படிங்கறத மட்டும் உறுதிப்படுத்திக்கணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா பிரிஞ்சி இலையினுடைய சிறப்புகள் என்ன, இந்த பிரிஞ்சி இலையை நம்ம வீடுகளில் எப்படி சரியாக பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். மனசில் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த பரிகாரமானது பலன்
கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.